हाय फ्रेंड्स இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து காளான் பிரியாணி எப்படி பண்றதுன்னு வீடியோ போடுங்க மீனா அப்படினு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவே ரொம்ப ஈஸியா ரொம்ப டேஸ்டா காளான் பிரியாணி எப்படி வீட்லயே பண்றது அப்படினு பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பனா தான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் இப்ப வீடியோக்குள்ள போலாம் कुकर காஞ்சதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நீங்க எண்ணெய் அப்படி இல்லனா நெய் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் நான் இன்னைக்கு எண்ணெய் தாங்க சேர்த்திருக்கேன் அதுக்கு அடுத்து ஒரே ஒரு பட்டை அந்த பட்டையை வந்து இது மாதிரி சின்ன சின்னதா நான் கட் பண்ணி சேர்த்துக்கறேங்க பட்டை சேர்த்ததுக்கப்புறமா பிரிஞ்சி இலை அப்படி இல்ல பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவாங்க பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க பிரியாணி இலை அந்த கல்பாசி எல்லாமே சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்ததக்கப்புறமா ரெண்டு கொத்து கருகப்புளை சேர்த்துக்கலாங்க எல்லாம் பொரிஞ்சு வந்ததக்கு அப்புறமா நான் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் இது மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன் அது சேர்த்துக்கலாம் நம்ம மோர் வெங்காயத்தை கட் பண்ற மாதிரி ரொம்ப பொடிசு பொடிசா கட் பண்ணிராதீங்க அது டேஸ்ட் இருக்காதுங்க இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா சேர்த்துட்டு இது மாதிரி வதக்கிக்கோங்க ரொம்ப வதக்கணும்ன்ற அவசியம் இல்லைங்க கண்ணாடி பதத்துக்கு வதக்கினாவே போதும் அதுக்கடுத்து ஒரு மூணு பச்சை மிளகா அதை இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரே ஒரு பெரிய சைஸ் தக்காளி இது ரெண்டையும் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது இதை சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கு அப்புறமா ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் தயிர் சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கோங்க தயிர் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நல்ல வாசனை வருங்க அதுக்கடுத்து நம்ம காளானை சேர்த்துக்கலாங்க காளானை சேர்க்கிறதுக்கு முக்கியமா நம்ம என்ன பண்ணனும்னா காளான் பாக்கெட்டை ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 5 ல இருந்து 6 தடவை நல்லா கழுவிக்கோங்க கழுவிட்டு இது மாதிரி பொடிசு பொடிசா கட் பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து இப்ப ரெண்டு பேர் சாப்பிறதுக்கு மட்டும் தான் வச்சிருக்கேன் அதனால தான் கம்மியா காளான் எடுத்துர்க்கேன் காளான் சேர்த்துட்டு இது மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு நமக்கு தேவையான அளவு அரிசி சேர்த்துக்கலாங்க நான் வந்து இந்த டம்ளர்ல வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்துர்க்கேன் அதனால 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கறேங்க தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா பிரியாணி பொடி அது வந்து நான் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துக்கறேன் மல்லி தூள் வந்து 1/2 ஸ்பூன் உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கலாம் உப்பையெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு கிண்டி கிண்டி விட்டுட்டு உப்பையெல்லாம் கரெக்ட்டா இருக்கா அப்படினு சொல்லி பார்த்துட்டு லாஸ்டா நம்ம வந்து புதினா கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க சில பேர் ஃபர்ஸ்டா போடுவாங்க ஆனா அதுல டேஸ்டே இருக்காது லாஸ்டா போட்டாதான் நமக்கு சாப்பாடு ஓபன் பண்றப்ப நல்ல வாசனையா இருக்கும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும் இப்போ குக்கர் மூடி வச்சிரலாங்க மூடி வச்சிட்டு 20 நிமிஷம் நல்லா வேகட்டும் 20 நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இத ஓபன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இத கிண்டிட்டு வேற ப்ளேட்ல மாத்திக்கலாங்க ना नैचद विड रोम ना वन रोम वासन टेस्ट भयंकर ना साप्टे सा अतना वीडियो वो अब नम्बर कमेंट पाक्स कमेंट पड़ूंग वीडियो उड़ीचरचना लाइक पेर पड़ूंग मरकाम नम चेन सब्सक्रेबिको पक बेलान क्लिक पड़ी अल आपशन क्लिक पाको अपना वीडियो एलिए उ नोटिफिकेशन वो बाय।